எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து மட்டன் சுக்கா செய்யறது தான் பார்க்க போறோம். ரொம்ப டெலிஷியஸா நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஒரு கிலோ மட்டன் வந்து போன்லெஸ் எடுத்திருக்கேன். இதுல வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்ப அடுத்ததா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் சீட், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபெனில் சீட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பேப்பர், ஒரு பிரியாணி லீஃப். இதை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு பவுடரா எடுத்துக்கலாம். இப்ப அடுத்ததா வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனில் சீட், மூணு கார்டமம் போட்டுக்குங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, மூணு ட்ரை சில்லி. இதெல்லாம் நல்லா வதக்க விட்டுட்டு கறி லீஃப் போட்டுட்டு கூடவே ஸ்லைஸ் பண்ண ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நம்ம இதை செய்ய போறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது அது டேஸ்டே வந்து தனி தான். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க மட்டன் நல்லா பாயில் ஆயிருச்சு. இதை தான் நம்ம அரைச்சு எடுத்த அந்த பவுடர். இப்போ மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததை வந்து நம்ம பிளாண்ட் பண்ணி எடுத்து வச்ச அந்த ட்ரை ரோஸ்டர் பவுடரையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வேகட்டும். ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்மளோட டெலிஷியஸான மட்டன் சுக்கா யம்மியா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேலே கொஞ்சமா கொத்தமல்லி லீஃபை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டாம். பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு டெலிஷியஸா இருக்குன்னு. நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு டெலிஷியஸான ரெசிபியுடன். அன்டில் தென் உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் டோஹா யாமினி கிச்சன், உங்கள் யோகலட்சுமி. பாய் பாய். அண்ட் மறக்காம தம்ஸ் அப் குத்திடுங்க.